பேர்னு? என் பேர் மகுடீஸ்வரன், மலையாண்டிபுரம். தென்னை விவசாயம் பண்ணியிருக்கிறேன். நான் ட்ரிப்பு வந்து 15 வருஷமாக போட்டிருக்கேனுங்க. எவ்வளோ ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க? 4.5 ஏக்கர் போட்டிருக்கேனுங்க. 4.5 ஏக்கர் போட்டிருக்கேன். தோட்டக்கலையிலேருந்து வாங்கி பதிவு பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தென்னை மரத்தை போட்டு 15 வருஷம் ஆச்சு. திரும்ப கூட இப்போ தோட்டக்கலையில் பதிஞ்சு திரும்ப போட்டிருக்கேனுங்க. போட்டு அந்த ஊடு பேர் தென்னம்பிள்ளையாக போட்டிருக்கேன்னு நினைப்பேன். உள்ளே இருந்து ஊடு பேராக போட்டு மரம் 20 வருஷம் மரம், அதில் இப்போ ஊடு பேரம் தென்னை மரம் போட்டு அதுலேயும் ட்ரிப்பை தான் போட்டுவிட்டுருக்கேன். தண்ணி சிக்கனமாக பாய்ச்சிக்கலாம், களையெல்லாம் வராதுங்க. களை வராது வராது. மற்றபடி இப்போ எப்படினே எத்தனை அடிக்கு ஒரு அடி அடிக்கு ஒரு மரம் வச்சிருக்கேன். மரம் வச்சிருக்கீங்க. இப்போ அந்த வயர் போட்டிருக்கீங்கல்ல, ஆமாங்க, இந்த வயர் அப்படியே போட்டு திறந்து விட்டுறதா எப்படினே? தென்னை மரத்துக்கு இடையில அது வந்து டேப் போட்டிருக்கேங்க, கட் பண்ணி அதுக்கு ஒரு டேப் அடிச்சு போட்டு விட்டுருக்கேன். அடிச்சு விட்டீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக பாஞ்சிட்டே இருக்குங்க. மரத்துக்கு ஒரு ஈவனாக போய் எல்லா மரத்துக்கும் சுற்றுலா போய் நல்லா பாஞ்சிக்கும். வேணும்னா அந்த மட்டையை கூட மூடாக்க போடலாமுங்க. இன்னும் ஈரப்பதம் எடுத்துட்டே இருக்கும் காட்டுக்குள்ள. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தென்னை மரத்துக்கு சிலர் வந்து மட்டைகளே உள்ளுக்குள்ளே மூடாக்கு போட்டு வெட்டி வெட்டி உள்ளே அரைக்கி விட்டாங்கன்னா மூடாக்கு போட்டு நல்லா ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த நேரமாக. இப்போ தண்ணி வறட்சியான காலத்தில் குறைஞ்சி விடும்போது தென்னை மரத்தை பாதிக்கும். அது அதுக்கு ஒரே சீராக வந்து எப்போயுமே மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் இதே மாதிரி விட்டோம்னா தண்ணி அளவாக ட்ரிப்பு மூலியமாக விட்டோம்னா மரம் வந்து அந்த காப்பு தரம் குறையாமல் நல்லா ஈல்டு வரும். ஒரே சீராக நம்ம காய்ச்சிட்டே இருக்கும் காய்ச்சிட்டே இருக்கும். இது ட்ரிப்பு போடுறது எவ்வளோ நல்லது. தண்ணி பாய்ச்சிட்ட வேலை நமக்கு மிச்சம். காலையில் மோட்டர் போட்டு விட்டோம்னா 4 நாள் 3 நாளைக்கு இருக்க ஏதாவது அடப்பு இருந்ததுன்னா நம்ம லேசாக தெரிய விட்டு அதை செஞ்சுக்கலாம். உரமெல்லாம் எப்படி? உரமெல்லாம் வந்து ட்ரிப்பு மூலியமாக நான் கொடுத்துக்கிறேங்க. ஆள் மூலியமாக பறித்து விட்டு கொடுக்கல, இல்லை இல்லை, ட்ரிப்பு மூலியமாக விட்றேன். இந்த அமித கரைசல்லாம் வந்து ட்ரிப்பு மூலியமாக கொடுப்பணுங்க. அந்த மாதிரி விடுறும்போது நல்லா இருக்காது. அப்போ உர செலவும் மிச்சம், உர செலவு மிச்சம், தண்ணி பாய்ச்சல் செலவும் மிச்சம். ட்ரிப்பு வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து ஒரே சீராக பாஞ்சிட்டே இருக்கும். கேணியில் வந்து தண்ணி குறையாமல் அது பாட்டில் போயிட்டே இருக்கும். தண்ணி ரொம்ப செலவாகாமல் மரம் மரத்துக்கு தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும். பாய்ச்சிட்டே இருக்கும், நல்லபடியாக இருக்கும். மரம் வந்து நம்ம காப்பு தரமுன்னு வந்து குறையாமல் அது பாட்டில் என்றைக்கும் போல் தண்ணி அது பாட்டில் பாஞ்சிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்ம அவங்களே போட்டு கொடுத்துறோம். ஃபுல்லும் போட்டு தரணும் சொல்கிறாங்களே தவிர நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும். செலவு பண்ணணும். ஏதோ ஒரு நான் ஒரு 4000 10000 செலவு பண்ணோம்னா இந்த இல்லாத பொருள் 10000 கொஞ்சம் அவங்க கவர்மெண்ட்டில் கொடுக்குறது ஒரு அளவாக தான் கொடுப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டு வேலை போடணும், பைப்பு பத்தலை அப்படின்னா நம்ம ரெண்டு ஒரு பைப்பு வாங்கி தர மாதிரி இருக்கும். ரெண்டு கேட்டு வேலை எக்ஸ்ட்ரா வாங்கி போகிற மாதிரி இருக்கும். இப்போ சாதா பாய்ச்சறதுக்கும் இப்போ ட்ரிப்பில் பாய்ச்சறதுக்கும் நல்ல பயன் இருக்குது. கண்டிப்பாக பயன், 100% பயனுங்க. அது ட்ரிப்பில் போகிறது நல்லது. முத முதல் போடுறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கொஞ்சம் டிலேயாக தெரியும் அந்த மரம் தேர்ந்து வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அது வாட்டில் எடுத்துட்டு நான் இப்போ 20 வருஷமாக ட்ரிப்பில் தான் பாய்ச்சிட்ருக்கேன். நீங்கள் வாட்டில் எடுத்து விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம். வீட்டில் உட்காந்துட்டு போகுது, அது வாட்டில் பாஞ்சிக்கும். தண்ணி அது ட்ரிப்பில் போட்டு அது வாட்டில் பாய்ச்சிட்டு நம்ம நேரத்தில் ஒரு அவசர ஆத்தத்துக்கு எதாவது வெளியில் போனோம்னா ரெண்டு கேட்டு திறந்து விட்டு நம்ம வாட்டில் வெளியில் போனால் கூட அது வாட்டில் பாஞ்சிட்டு இருக்கு தண்ணி. எவ்வளோ நேரத்தில் இந்த ஒரு மரம் பாய்? ஒரு மரத்துக்கு 2 மணி நேரத்தில் அது வாட்டில் ஃபுல்லாக பெருகிறோம். 2 மணி நேரம் அடைச்சி விட்டோம்னா நம்ம விடுறத பொறுத்து இருக்குது. கேட்டு வேலை விடுறத பொறுத்து இருக்குது. ஒரே கேட்டு வேலை விடணும்னா ஒரு கேட்டு வேலை கிட்டத்தில் 60 மரம் விடலாமுங்க. 60 வந்து 70 மரத்துக்கு விடலாம். அப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சீக்கிரம் பாஞ்சிடும். ரெண்டு கேட்டு வேலை திறந்துட்டோம்னா 100 150 மரம் பாயும் இல்லையா? அப்படிங்கும்போது 1-2 மரம் எக்ஸ்ட்ரா பாயும். அப்போ எல்லா கேட்டு வேலையும் திறந்து விட்டு திறந்து விட்டு பாய்ச்சலாம். பார்த்தா தண்ணி பிரசரை பொறுத்து போட்டுக்கலாம். கேட்டு வேலை அங்கங்கே அடைப்பு இருக்குங்க. நம்ம தான் அதை லேசாக பிடிஞ்சி விட்டு உப்பு தண்ணி வெளியேற வரைக்கும் அது வெளியேறதுக்கு அதுக்கப்புறம் திரும்ப மாட்டி விட்டுறாங்க. அப்போ சொட்டு நீர் போகிறதுனால சொட்டு நீர் போசணும் நல்ல 100% பயனுங்க. அது செய்கிறது நல்லது. தோட்டக்கலையிலேயோ வேளாண் துறையிலோ நம்ம போய் நம்ம பதிவு பண்ணோம்னா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நபார்ட்லேருந்து எதுவும் செய்கிறாங்களா? நபார்ட்லேருந்து செய்கிறாங்க. எங்களுக்கு வந்து தேக்கங்கண்ணு இந்த மழக்கன்றுலாம் கொடுத்தாங்க, அது நட்டுருக்கேன் நான். நபார்ட்லேருந்து கொடுக்குறாங்க. நம்ம போய் நான் அவங்க நாடி போனோம்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரிங்க, நன்றி. ரொம்ப நன்றிங்க.